தூத்துக்குடியில் கலைஞர் கருணாநிதியின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கருணாநிதியின் 100வது பிறந்த நாள் விழா எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டது. கலைஞர் அரங்கம் முன்பு உள்ள கலைஞரின் திருவுருவ சிலை முன்பு திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான மாவட்ட செயலாளருமான கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கட்சி கொடியை ஏற்றி வைத்தனர். முன்னதாக ஒடிசாவில் நடைபெற்ற ரயில் விபத்தில் பலியானவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநகரச் செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன், சுகாதாரக்குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார், துணை மேயர் ஜெனிடா செல்வராஜ், மாவட்ட துணைச் செயலாளர் ராஜ்மோகன் செல்வின், முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம், மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி, கலைச்செல்வி திலகராஜ், அன்னலட்சுமி, கோட்டுராஜா, நிர்மல்ராஜ், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் மோகன்தாஸ், சாமுவேல் துணை அமைப்பாளர் ரூபஸ் ஆசிர்வாதம், மீனவர் அணி அந்தோனி ஸ்டாலின், வர்த்தக அணி கிறிஸ்டோபர், மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார், அகுதி செயலாளர் ரவீந்திரன், வட்டச் செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார், கதிரேசன், முன்னாள் மாவட்ட உறுப்பினர் ஏ சி செந்தில்குமார் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.